சியோன் சபை வழங்கும்ரிசுத்தின் நேரம் கத்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கடந்த வாரத்தின் செய்தியை தொடர்ந்து இந்த வாரத்திலும் தியானிக்க போகிறோம் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரே முறை அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவைப் போல கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின்களே நாம் தியானிக்கிறோம் கடந்த வாரத்திலே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை எப்படி என்று சொல்லி தியானித்தோம் ஒரு மனிதன் தேவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டான் பாவம் செய்து சாத்தானுக்கு அடிமையாகிவிட்டான் மறுபடியும் அன் தேவன் தன்னுடைய குமாரனா இயேசுக்கு சுண்ணமாக மீட்டெடுக்கிறார் தேவனுக்கென்று மீட்கெ மீட்டெடுக்கிறார் அவனை எங்கே கொண்டு வந்து அவன் என்று ஒப்புரவாக்கி கொள்கிறார் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து தேவனோடு தான தேவனோடு ஒப்புரவாக்கி கொள்கிறார் எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகிறார் மனந்திருமினா அவன் ஞானஸ்தானம் பெறும் போது கிறிஸ்துவுக்குள் வருகிறான் கிறிஸ்துவுக்குள் வந்தவன் எப்படி இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சீமை எப்படி இருக்க வேண்டும் பழையன ஒளிந்து போக வேண்டும் பாவமான காரியங்கள் ஒளிந்து போக வேண்டும் ஒளிந்து எல்லாம் புதிய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று தியானித்தோம் ரெண்டாவதாக அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் எப்படி வளர முடியும் பாவமான காரியங்களை ஒழித்துவிட்டு திருவசனமாகிய இல்லாத ஞானப்பால் மேல் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வாஞ்சா இருக்க வேண்டுமா அப்படி வாஞ்சித்து தியானித்து மனப்பூர்வம் இந்த வசனங்களுக்கு அர்ப்பணிக்கும் போது அதை அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் வளர்கிறவனாய் மாறுகிறான் என்று சொல்லி பார்த்தோம் இந்த நாளிலே கிறிஸ்துவை போல வாழ்கிறது எப்படி கிறிஸ்துக்குள் வாழ்கிற காரியத்தை கடந்த வாரம் பார்த்தோம் இந்த வாரம் கிறிஸ்துவை போல வாழ்க்கை என்னுடைய சபையில் பைபிள் சைடு எடுத்திருக்கிறேன் கிறிஸ்துவை போல வாழணும்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது கேரக்டர் எடுத்திருக்கிறேன் ஆனால் இப்ப அத்தனையும் பேச முடியாது முக்கியமா ஒரு ஐந்து கேரக்டர்ஸ் மட்டும் பேச வாஞ்சிக்கிறேன் போல வாழ்ந்து எப்படி இயேசு சொல்கிறார் யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என் ஆண்டவராய் இயேசுக்கு சொல்கிறத கவனிங்கள் நான் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் சகோதரர்களுக்குள்ள அன்பு அவசியம் கிறிஸ்துவை போல ஒரு மனிதன் மாற வேண்டும் என்றால் சகோதரத்தில் அன்பு இருக்க வேண்டும் தவறான காரியங்களை சொல்லி தருகிறான் தவறாய் காரியங்கள் நடக்கிறான் அப்படின்னா சொல்லி பார்க்கலாம் இல்லைன்னா விளைக்கலான்னு வேதம் சொல்லுது ஆனால் மற்றபடி தேவனுடைய வழிகளே ஆண்டோட வசனம் சொல்லுகிறது நான் உங்களில் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு இருக்க வேண்டுமா இன்றைக்கு எத்தனை விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அடுத்த விசுவாசின் மேலே ஊழியக்காரன் மேலே அன்பு உண்டாயிற்று எத்தனை விதமான கசப்போடு கூட இருக்கிறாங்க பேசாம எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கள பார்த்தா பிடிக்காம போயிட்டே அன்பில்லையே எப்ப அன்பு வரும் தெரியுமா எந்த மனுஷனுக்கு தாழ்மை வருமோ அந்த மனுஷன்தான் அன்பு கொடுவான் என் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நான் சாந்தமும் இருக்கிறேன் அவர் எப்படி அன்பு கூடார் என்று வேதம் சொல்கிறது ஒரு உதாரணத்தை பார்ப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் வேதம் கவனிங்க தாம் தம்முடையத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்த அன்பு வைத்தார் கடைசி வரைக்கும் அன்பாய் போயிட்டார் பன்னிரண்டு வரோட கூட அன்பு யூதாஸ் பன்னிரண்டுத்தன் அவனால உயிர் போக போகுதுன்னு தெரியும் அவருக்கு ஆனாலும் வேதம் அழகாச்சது பிதாவிடத்தில் போகும்படியான வேலை வந்தது என்று அறிந்து அவருக்கு அன்பு வைத்தபடியே முடிவு அன்பு போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் நான் போறேன் நான் செலுத்திட்டு போயிடுறேன் நான் தாழ்ந்துட்டு காலை கூட கழுவிட்டு போயிடுறேன் அன்பு வச்சுட்டு போயிடுறேன் அது மற்ற காரியம் அவன் பாடு ஆண்டவுட் பாடு தேவம்பாடு என்ன ஆண்டவருடைய அன்பு நமக்கு ஒருத்தன் நம்மள குறித்து தவறா பேசிட்டாலே நம்மளை பா அதுவும் தவறா பேசிட்டான்னு நமக்கு காதுல வந்தாலே நம்மளால பொறுக்க முடியாது ஆனா உண்மையா அவன் பேசினானா பேசுறனான்னு கூட தெரியாது ஆனா அவங்கள பற்றி இப்படி சொன்னான்னு சொல்லிட்டா போகும் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவன்கிட்ட பேச மாட்டோம் அவங்க மேல அன்பு வராது ஆனா அது உண்மையா இல்ல அது பேசனானா பேசலையா என்னைக்கா அவ யோசிச்சமா ஆஹா அப்படி சொன்னதா கேள்விப்பட்டேன் நான் எனக்கு நம்ம அப்படி பிடிக்காது இது மாதிரி தானே இன்னைக்கு உலகம் இருக்குது தேவ ஜனங்கள் இன்றை சொல்லக்கூடிய உள்ள ஆயி போய் விட்டார்கள் இல்லைங்க இயேசு சாகுவதற்கு காரணமான யூதாஸ் காரியோச்ச யூதாஸ் காரியோச்ச கால புடிச்சு கழுவி விட்டு அன்பாருன்னு நான் போயிடுறேன் ஏன் நான் போக முடியாதுன்னு வழ வந்துடுச்சு அருமையான சௌரியே சௌரியே கேள் ஆண்டோன் போக முடியாத மழை மேல வந்தது தெரிஞ்சுக்கிட்டு கரண்ட்டு இருந்துச்சாரு உனக்கு எந்த நேரம் போகிறோம் நானும் நீ எந்த நேரம் போவோம்னு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் சௌருடைய குற்றத்தை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் பரலோகத்தின் பிதா உனக்கு மன்னிக்க மாட்டார் என்று எழுதி நம்ம மன்னிச்சிருவோம் மன்னிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்துருவோம் அவன் அவனுக்குறமா இருந்தா அது அவன் பாடு நம்ம ஃப்ரீயாகிடுவோம் ஸோ ஏசு கிறிஸ்துவை போல சகோதரிடத்திலே அன்பு செலுத்திருவழாய் இருக்க வேண்டும் முதலாவதாக இரண்டாவதாக வேதம் சொல்கிறது கொலோசேர் மூன்றாவது அதிகாரம் பதிம் மூன்றாவது வசனம் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் வேதம் சொல்கிறதுக்காருங்க முதல்ல கிறிஸ்து அன்பு கூறு போல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம் இப்பொழுது கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க வேண்டுமா நம்மளை மட்டும் அவர் மன்னிக்காமல் போயிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோம்னு நினச்சிங்க என்னுடைய வாழ்க்கையில் இருபத்தி ஆறாவது வயதில் பாவத்தின் அகோரத்தில் வாழ்ந்து கொண்டது என்னுடைய வாழ்க்கை நிம்மதியற்ற ஒரு நிலைமைக்குள்ளாய் போன போது யாரோ ரெண்டு சகோரல் இடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார்கள் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் மூணாம் வகுப்பிலிருந்து ஆலயத்தில் குயர் என்று சொல்லக்கூடிய பாட குழுவில் இருந்தவன் ஆனால் எனக்கும் தேவனுக்கும் தான் தெரியும் நான் யார் என்று சொல்லி உலகத்தின் மக்களுக்கு மத்தியிலே உத்தமனைப் போல உத் வாழ்ந்து விட்டேன் ஆனால் நான் பாவி என்பதை மற்றவர்கள் அறியாதிருந்தார்கள் பாவத்தின் அகூரத்திலே வாழ்ந்து கொண்ட என்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருந்த என்னை விஷப்பாட்டிலே வாங்கிட்டேன் அன்றைக்கு ரெண்டு பேரு இடத்துல வந்து சொன்னாங்க இயேசு சமானம் கொடுக்கிறார் உலகம் கொடுக்கக்கூடாது சமானம் கொடுக்கிறார் உங்க பாவம் தான் சமானத்தை கெடுக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா சொன்னாங்க அதை புரிந்தனா என் தேவனுடைய சந்நிதானத்துல மனஸ்தாப்பட்டு மனங்கதி அழுதேன் அழுதேன் பாவத்தை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி அழுதேன் என் இயேசு என்னுடைய எல்லா பாவங்களையும் அன்றைக்கு மன்னித்தார் அவருடைய ரத்தத்தினாலும் என்னை கழுவி சுத்தமாக்கினார் ஆனால் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டிய என்ன பண்ணிட்டிய நான் மன்னிக்க மாட்டேன் அப்படி எல்லாம் அப்படியே கிறிஸ்து மன்னித்தது போல நானும் நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிறவளாயிருக்க வேண்டுமா பேத மூன்று விசை மறுதளித்தான் அவரை சபிக்கவும் செய்தான் ஆனாலும் மனம் கசந்து அழுததை அறிந்தார் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அவன் மேல் நேசம் கொண்டு வந்தார் அவன் வாழ்க்கையை செய்த பாவத்தை என்னை சபித்தானே என்னை மறுதளித்தானே நான் மன்னிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் எண்ணவில்லை அவர் மன்னித்தது மாத்திரமல்லே அவனை கொண்டு பெரிய காரியங்களையும் செய்தார் அருமையான தேவஜனமே நீ சகோதருடைய குற்றத்தை மன்னிக்காமல் போனால் பரமபிதா ஒரு நாள் உண் பாவத்தை மன்னிக்க மாட்டார் பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்கிற ஒரு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி இயேசு ஒரு உதாரணம் சொன்னார் அதிலே அந்த எஜமானிடத்தில் பத்தாயிரம் தாளந்து வாங்கிக் கொண்டு கடனாக வாங்கின ஒருவன் உண்டு இந்த பத்தாயிரம் தாளந்து கடனாய் பெற்றவனிடத்தில் நூறு வெள்ளிக்காசு கடனாய் பெற்ற வேலைக்காரன் உண்டு இந்த எஜமானிடத்தில் அநேகர் வேலை பார்க்கிறார்கள் பத்தாயிரம் தாளந்து கடன் வாங்கினவனை கூப்பிட்டு நீ உடனே செலுத்து இல்லாவிட்டால் உன்னை சிறைச்சாலையில் அடைத்து விடுவேன் என்று சொல்லி எஜமான் கூறுகிறான் அப்பொழுது அவன் கதறுகிறான் ஐயா என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஐயா நான் சீக்கிரம் கொடுக்கிறேன் முடியாது நீ உன் குடும்பம் ஜெயிலுக்கு தான் போனோம் அவன் கதறி மன்னிப்பு கேட்டபோது வேதம் சொல்லுகிறது அந்த எஜமான் அவனை மன்னித்து நீ போகலாம் இனிமே நீ கொடுக்க வேண்டியில் போகலான்ட்டார் இவன் அப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்ட பத்தாயிரம் தாளந்து மன்னிக்கப்பட்டானே அந்த மன்னிக்கப்பட்டவனத்தில் நூறு வெள்ளிக்காசு கடன் வாங்கின ஒருவன் வந்தான் அவனை பிடித்தான் தொண்டை நெறித்தான் எனக்கு உடனே நூறு வெள்ளிக்காசை வச்சிட்டு போ இல்லைன்னா சிறையில் போட்டு வேண்டான் பத்தாயிரம் தாழ்ந்துங்கும் போது எனக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்னார் ஒரு வேத பண்டிதர் நாலரை கோடி ரூபாய் என்று இன்றைக்கு நாற்பத்தஞ்சு கோடி இருக்கும் நூறு வெள்ளிக்காசு என்பதை தொள்ளாயிரம் ரூபாய் என்று சொன்னார் இன்றைக்கு பத்து மடங்குன்னு வச்சுக்கோ ஒன்பதாயிரம் ரூபாய்தான் ஆனால் நாற்பத்தஞ்சு கோடியை மன்னிச்ச அவன் இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் மன்னிக்க முடியாம சிறைச்சாலையில போட்டு மடி செஞ்சான் இதை மற்ற ஊழியக்காரர்கள் பார்த்தார்கள் நேர எஜமான வந்தார்கள் ஐயா நீங்கள் நான் பத்து பத்தாயிரம் தாழ்ந்து மன்னித்த அந்த மனிதன் அவனிடத்தில் நூறு வெள்ளிக்காசி கடன்பட்ட அவனை மன்னிக்க முடியாமல் அவனை சிறையில் அடைத்து விட்டான் என்று சொல்லி மற்றவர்கள் சொன்னபோது பத்தாயிரம் தாளந்தை மன்னித்தாரே அந்த மன்னிக்கப்பட்ட அவனை மறுபடியும் எஜமான் கூப்பிட்டார் கூப்பிட்ட போது நான் உனக்கு இறங்கி மன்னித்தேனே அப்படி நான் இறங்கி மன்னித்தது போல ஒரு சௌர்னுக்கு நீ இறங்க வேண்டாமா நீ இறங்கி மன்னிக்காதபடி நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் உன்னை சிறைச்சாலை நான் அனுப்புறேன் என்று சொல்லி அனுப்பினார் என்று சொல்லி இயேசு ஒரு உதாரணத்தை சொன்னார்

ஆனால் அத்தனையும் ஆண்டவர்கள மன்னிப்பு கேட்ட போது அவர் எந்த விதத்தில் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லாம எல்லாவற்றையும் ஆனா உன் உறவினனோ உன் நண்பனோ உடன் விசுவாசியோ ஒரு தவறு செய்தத உன்னால இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்க முடியலையே இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்க முடியலையே வேதம் போல மன்னிக்க வேண்டுமா கூட மன்னிக்கிற ஒரு சுவாபம் சே ரைட் நம்ம மன்னிக்கலாம் இயேசுவை போல மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற கிறிஸ்துவ போல வாழுவேன் இயேசுவை போல மன்னிக்கிறவனாய் மாறி விடுவான் தேவன் மன்னிக்க தயப்பெருத்தவர் இறங்கி மன்னிக்கிறவர் நீங்களும் நானும் இறங்கி மன்னிக்கிறவளாக இருக்க வேண்டும் இயேசுவை போல மன்னிக்க வேண்டும் முதலாவது இயேசுவை போல சௌரடத்தில் அன்பாக இருக்கணும் ரெண்டாவது இயேசுவை போல மற்ற சௌரலை மன்னிக்கிறவளாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக வேதம் சொல்கிறது யோவான் எழுதின சுவிசேஷ இயேசு சொல்கிறார் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல இயேசு பிதாவிடத்திலே தம்மை பின்பற்றி வருகிற சீஷர்களுக்காக பிதாவிடத்திலே ஜெபிக்கிறார் பிதாவே நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லி அப்படியானால் இந்த பூமியிலே வாழ்ந்தது உண்மைதான் போல வாழவில்லை உலகம் போற போக்கில் வாழவில்லை இன்றைக்கு சொல்லக்கூடிய விசுவாசிகளும் ஊழியர்களை உலகத்தோட உலகமா ஒட்டிட்டாங்க இன்றைக்கு பத்திரிகை வாசிச்சேன் உலகளாவிய ஒரு கணக்கெடுப்பில் மனிதர்கள் தங்களுடைய அழகு தங்களுடைய சரீரத்தை அழகுபடுத்துவதற்காகத்தான் மிகுந்த கவனமும் மிகுந்த செலவும் பண்றாங்க கவனம் செலுத்துறது அழகா இருக்கணும் செலவு பண்றது அழகா இருக்கணும் செலவு பண்றாங்க இந்த உலகம் அப்படி இருக்குது ஆனா விசுவாசியும் பண்றாங்க அடிக்கிறது என்ன இந்த உலகத்தோடு உலகத்தோர் மாதிரி ட்ரெஸ்ஸிங் என்ன ஃபேஷியல்னு பியூட்டி பார்லருக்கு போய் ஹேர் கட்டிங் என்ன உலகமாக போயிட்டாங்களே உலகத்தோடு போயிட்டாங்களே ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன் ரெண்டு ஊழியக்காரரை பார்த்தேன் இப்போ சினிமா ஸ்டைல் போட்டுருக்கு எனக்கு தெரியல இங்கே மொட்டை வெட்டிக்கிறாங்க ஒட்டை வெட்டிட்டு இங்கே மட்டும் முடி வச்சுக்கிறாங்க நான் அந்த உழைக்கார்ட கேட்டேன் நீலாம் ஒரு ஊழியக்காரனா என்னோட சின்ன நான் சத்தம் போட்டேன் பல ஊழியக்காரர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு மத்தியில் நானே தான் சத்தம் போட்டேன் நீ ஒரு ஊழியக்காரனா உன் முடிய எப்படி வெட்டியிருக்க எப்படி வெட்டியிருக்க உலகத்தா மாதிரி வெட்டியிருக்க சபைக்கு முன்னால் சபையாருன்னு நினைப்பாங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் சலூனில் உட்கார்ந்துட்டேன் அவன் வெட்டினதே எனக்கு பார்க்கல ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க ஐயா நான் போய் வெட்டின்றான் மறுபடியும் இன்னைக்கு பார்த்தேன் அதை எல்லாத்தையும் நார்மலாக ட்ரீட்மெண்ட்டு வந்துட்டான் உலகத்தான் மாதிரி தெரில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது இன்றைக்கி உலகத்தார் மாதிரி தான் எல்லாத்துலேயும் உலக ஸ்டைலாக இருக்கட்டும் உலக பாரம்பரியமும் உலகத்தாரோடு தான் மாறுவாங்க இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க பாரம்பரியம் அதாவது உலகத்தின் பாரம்பரியங்களில் போயிட்டு இருக்கிறாங்க பரம்பரை பரம்பரையாக நடந்து கொண்டிருக்கிற பாரம்பரியத்தில் எத்தனை விசுவாசிகள் ஊழியக்காரங்க கலந்துட்டு இருக்கிறாங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அவங்களுக்கு நாங்க இந்த உலகத்தார் இல்லைன்னு சொல்லிய ஒரு எண்ணம் வரலையே ஏஸ் இந்த உலகத்தில் இருந்து உலகம் வந்து சாத்தானுக்குரியதுங்க சாத்தானுக்குரியது அவனுடைய சாத்தான் தான் உலகத்தின் அதிபதி ஏஸ் ஒரு நாள் சொல்றாரு தம்முடைய சீஷ இடத்துல வாசிங்க யோவான் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை போலாம் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் ஒன்று கூட என்றார் ஒன்று கூட இல்லை உலகத்தில் தான் வாழ்ந்தார் ஆனால் உலகத்தின் காரியம் அவரிடத்தில் ஒன்று கூட இல்லை அருமையான தேவ ஜனமே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெளித்துக் கொண்டிருக்கிறாயே உலகத்துக்கு ஒத்த ஃபேஷனில் போயிட்டு இருக்கிறாயே உலகத்துக்கு ஒத்த மாதிரி பாரம்பரியம் ட்ரெடிஷனில் போயிட்டு கொண்டிருக்கிறாயே ஹேர் ஸ்டைல் என்ன ட்ரெஸ்ஸிங் என்ன உலகத்தார் மாதிரி இதில் ஆம்பளை ஆம்பளைலாம் இப்போ ஒத்த கம்மல் போட்டுக்கிறான் ஸ்டைல் ஸ்டைல் வாழ்தாக்கம் நீங்களாம் விசுவேஷி ஐயோ உலகத்தா மாதிரி வாழ்றியே எப்படிதான் சபைகளில் சபைகளில் இப்படிதான்

ஆனால் அதே மீன் செத்து போச்சுன்னா செத்து போன மீனை குழம்புக்கு வைக்கிறதுக்காக அறுத்து தண்ணிக்குள்ளே போட்டு உப்பை தண்ணிக்குள்ளே போட்டாச்சுன்னா என்ன ஆகுது தெரியுமா அந்த உப்பு அந்த மீனுக்குள்ளே பிடிச்சிடும் காரணம் செத்து போச்சு அதனால் உப்பு பிடிச்சிச்சு உயிர் இருக்க வரைக்கும் உப்பை தள்ளிடும் நீ உயிருள்ள விசுவாசியாக இருந்தால் தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவனாக இருந்தால் இந்த உலகம் என்ன பிடிக்க என்று சொல்லி இருப்பாய் முடியாது நான் செய்ய மாட்டேன் உலகத்துக்கு ஒத்த மாதிரி வாழ மாட்டேன்னு சொல்லி இருப்பாய் ஆகவே போல உலகத்தானாய் நீங்களும் நான் இருக்கக்கூடாது முதலாவது இயேசுவை போல அன்பாய் இருக்க வேண்டும் இரண்டாவது இயேசுவை போல மன்னிக்கவளாய் இருக்க வேண்டும் மூன்றாவது இயேசுவை போல உலகத்தான் அல்லாதாயிருக்க இருக்க வேண்டும் நான்காவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது இருபத்தி இரண்டாவது வசனங்கள் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் நாம் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அப்படினால் பிதா தேவன் குமாரன் குமாரன்ேசு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்களாம் பிதாவோடு கூட இயேசு ஒன்றாகிவிட்டார் நாம் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாகிவிட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார் அப்படின்னா இயேசு பிதாவோடு கூட ஒன்றித்திருந்தது போல நீங்களும் நானும் கூட தேவனோடு கூட ஒன்றித்து வாழ்ந்து விட வேண்டும் எப்ப ஒரு மனிதனால தேவனோடு கூட ஒன்றித்து வாழ முடியும் அதை எப்படி கடைபிடித்தார் என்கிற காரியத்தை எப்படி தேவனோடு கூட ஒன்றாகிவிட்டார் அதிகாரம் வசனம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் எதையும் செய்யவே மாட்டார் பிதா எவைகளை செய்கிறாரோ குமாரனும் அந்தபடி ஏ செய்வார் எதையும் செய்ய மாட்டார் சொந்தமா எதையும் செய்ய மாட்டார் ஏன்னா அவரை போல அவரோடு கூட இருக்கணும் அவரை போல ஒன்றாயிரணும் அவரோடு கூட இணைஞ்சு ஒன்னாயணும் என் தேவன் ஆண்டவராக இயேசுக்கு விருப்பம் அவரோடு இசைந்து போகணும் அவரோடு இணைந்து போகணும் அவரை போல ஆகணும் ஆகவே அவர் என்ன செய்யறாரு அதான் செய்வேன் இயேசு நினைச்சா சுயமா எதுவும் செய்ய முடியும் ஆனா அவர் சுயமாய் செய்ய விரும்பவில்லை அந்தபடியே செய்கிறார் அருமையான தேவஜனமே என்ன செய்தாரோ தேவன் செய்தார் குமாரன் செய்ததை தான் எழிவைத்திருக்கிறது அதை அப்படியே செய்வாயானால் அப்படியே அந்த வசனத்தின்படி வாழ்வாயானால் தேவனோடு கூட ஒன்றாகிவிடலாம் இயேசுவை இயேசு தேவனோடு கூட தேவனை ஓடு கூட ஒன்றித்து விட்டார் அதுதான் சொல்றாரு பிதாவே நீர் நான் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் நம்ப வர அப்போது அவர் ஒன்றாக இருக்கிறது போல நாமும் ஏசுவோடு தேவனோடு கூட ஒன்றாகி விட வேண்டுமா இயேசு எப்போ அவரை போ அவரோடு கூட ஒன்றாகி விட்டார் அவர் என்ன சென்றாரோ அதே செஞ்சார் ஆகினால அவரோடு கூட அவரை போல இணைஞ்சு போயிட்டார் அது போல் நீங்களும் நானும் இணைஞ்சு போனோம்மா வேதம் சொல்லுது எப்படின்னு சொல்லி வாசிங்க அடுத்தது யோவான சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் அருமையான அவர் செய்தபடியே செய்து அவர் பிதாவோடு கூட இணைந்து போய்விட்டார் இங்கே இயேசு சொல்கிறார் நாம் சுயமாய் பேசவில்லை என் பிதா சொன்னதை உபதேசிக்கிறேன் சொன்னதை சொல்லுகிறேன் அவர் என்ன சொன்னார் அவைகளையே சொல்கிறேன் என்று சொல்கிறார் தாமா எதையும் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டார் அப்படியானால் பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல அப்படின்னா இயேசு பிதாவே போல வாழ்ந்திருக்கிறார் அதே போல நீங்களும் நான் இயேசு போல பிதாவிடத்தில் இருந்து அவரை போல வாழ்ந்துடணும் எப்படி வாழ முடியும் தேவன் சொன்னதை அப்படியே செஞ்சிடணும் ரெண்டாவதாக அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே டிட்டோ எடுத்து சொல்லி விடணும் பழைய காலத்தில் சொல்லுவாங்க ஈ அடிச்சாங்க அப்படின்னு இப்போ இல்லை ஜிராக்ஸ் காப்பி அப்படியே அப்படியே கொடுத்துடணும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதில் ஒன்றை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்ன சொன்னதோ அப்படியே செய்யணும் அப்படி செஞ்சா இயேசுவை போல நீங்களும் நானும் தேவனோடு கூட இணைஞ்சிடலாம் தேவனோடு கூட இணைஞ்சிடலாம் நான்காவதாக இயேசு போல தேவனோடு கூட இணைந்து ஜீவிக்க வேண்டும் ஐந்தாவதாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் இயேசு நம்மை தேவனுக்கென்று அழைத்தார் தேவனோடு கூட ஒப்புரவடிக்க நம்ம அழைத்தார் அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் அப்படின்னா அவர்கிட்ட பாவமே கிடையாது பாவமே கிடையாது ஏசு சொல்லுகிறார் யோவான் எட்டு நாற்பத்தாறுல என்னிடத்தில் பாவம் என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் ஏசு சொல்றது கவனிங்க என்னிடத்தில் பாவம் என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி பாவம் இல்லாமலே வாழ்ந்தார் பாவமில்லாத ஒரு ஜீவியன் ஜீவிக்கிறவர் இயேசு இயேசுவை போல வாழ வேண்டும் என்றுதான் தேவன் உங்களை என்னையும் தேவனோடு கூட இணைத்தார் இயேசு தேவனோடு கூட இணைந்து விட்டதாலே தேவனைப் போலவே இருக்க விரும்புகிறார் நீங்களும் நானும் தேவனுக்கெண்ணி மீட்கப்பட்டவள் இயேசுக்கு மூலமாக அவரை போலவே மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுக்கு சுக்குளாகி நம்மை ஒப்புரவாக்கினார் அப்படியானால் இயேசு கிருஷ்ணனுடைய குணம் எப்படி இருந்துச்சோ இயேசுவை போல வாழ்ந்து நீங்களும் நானும் தேவனுக்கு என்று இந்த இருக்கணும் பரிசுத்தம் எனக்கு வேணும் பாவம் செய்ய மாட்டேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற இயேசு சொல்லுவார் பழைய பாட்டுல நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்த உள்ளவளாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொல்வார் தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் இன்றைக்கு மனுஷன் அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்கள பார்த்து அவ்வளவு பரவாயில்லப்பா இன்னும் இயேசுவை போல பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும் அப்படி வாழத்தான் என் தேவன் தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார் இந்த நாள் கேட்டுக்கொண்டிருக்க சௌரனே சௌரியே இயேசுவை போல வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா முதலாவது மற்ற விளத்தில் அன்பாக இருப்போம் மன்னிப்போம் மூன்றாவது உலகத்தார் போல வாழாதபடிக்கு இருப்போம் நான்காவதாக பிதாவுக்கு ஏற்றார் போல வாழ் பிதாவோடு கூட இருந்தது போல வாழ்வோம் ஐந்தாவதாக இயேசு போல இருப்போம் அப்படிப்பட்ட கிருவேளை தேவன் நமக்கு தருவாராக கண்களை மூடி கத்த நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமலின் பரலோக பிதாவை உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எங்களை அழைத்த தேவன் நாங்கள் இயேசு போல வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு கருவை தாங்கப்பா மற்ற அன்பு குறை கத்திரங்களுக்கு கருவிச்சிங்க இயேசுவை போல மன்னிக்கிற சுவாவத்தை கத்திரங்களுக்கு நீ தரும்படியாக செவிக்கிறோம் அன்றை இயேசு உலகத்தார் அல்லாத போல நாங்களும் உலகத்தார் அல்லாதபடிக்கு வாழை கத்திரங்களுக்கு உணர்வுள்ள அவையே தருகிறார்கள் இயேசு பிதாவோடு கூட ஒன்றாயிருந்தது போல நாங்களும் இயேசு பிதாவோடு கூட இயேசுவோடு கூட ஒன்றாயிருந்து விடும்படிக்கு எங்களுக்கு உதவிச்சேங்க ஆகவே அவர் செய்ததே செய்ய எங்களுக்கு உணர்வு தாங்க சொன்னதை சொல்ல உதவிச்சேங்க தேவனே இயேசுவை போல் எங்களுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை கேட்டலிடுங்க நாங்கள் வாழை வாஞ்சிக்கிறோம்ப்பா நீங்கள் கிருபதந்தா தான் முடியும் ஏசு கச்ச நின்பு நாமத்தில் பிதாவே